படித்துக் கொண்டிருக்கும் போதே 10,000 ரூபாய் வருமானத்துடன் பகுதி நேர வேலை. ஆச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். 12 மணிக்கு வந்து ஒரு 3 மணிக்குள்ள வியாபாரம் ஆகுமா ஆகாதா, ஆகுமா ஆகாதா ஒரு டவுட்டாவே இருக்கும். நம்மளுக்கு கையும் கொடுக்கல, நஷ்டமும் இல்ல, வருது போகுது வருது போகுது. அதோட வீட்டிலனா நம்ம இஷ்டத்துக்கும் சமைக்கலாம், கடைக்குனா பார்த்து பார்த்து யாருனா எதுனா சொல்லிடுவாங்களோ பயமாகவே இருக்கும். எனக்கு கிடைக்கிறது அதில் ஒரு 400 ரூபா 500 ரூபா அவ்வளோதான் என் கைக்கு கிடைக்கும். அவங்கவுங்க குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத வார்த்தை பேசுவாங்க. மழைலாம் பெஞ்சதுன்னா யாருமே நிற்க மாட்டாங்க, அப்படியே சரி சரி சரின்னு போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு நான் டிஃபன் கடை தான் ஆரம்பித்தேன், அது சரியாக ஓடவே இல்லை, எனக்கு கை கொடுக்கவே இல்லை. நைட்டு 11:30 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன், ஆனால் எனக்கு அன்னைக்கு 30 ரூபா 40 ரூபா தான் வியாபாரம் ஆகும். அக்கா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருக்கா? சாந்தி. எவ்வளோ வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு? வீட்டுக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு கடைக்கு சமைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருந்துச்சு ஆரம்பத்துல? வீட்டிலனா நம்ம இஷ்டத்துக்கும் சமைக்கலாம், கடைக்குனா பார்த்து பார்த்து யாருனா எதுனா சொல்லிடுவாங்களோ, யாராவது மூஞ்சால் அடித்த மாதிரி பேசிடுவாங்களோ, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு தினமும் ஒரு பயமாகவே இருக்கும். அப்புறம் ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு 3 மணிக்குள்ளே வியாபாரம் ஆகுமா ஆகாதா, ஆகுமா ஆகாதா ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி சந்தோஷம், ஆகலைன்னா அவ்வளோதான் கடவுள் கொடுத்த விதின்னு அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் வியாபாரம் கடை போட்டப்ப ஞாபகம் இருக்கா, என்ன மாதிரியான பதட்டம் இருந்துச்சு? ரொம்ப பயமாக இருந்துச்சு, எல்லாரும் என் சமையலை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் டிஃபன் கடை தான் ஆரம்பித்தேன், அது சரியாக ஓடவே இல்லை, எனக்கு கை கொடுக்கவே இல்லை. நைட்டு 11:30 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன், ஆனால் எனக்கு அன்றைக்கி 30 ரூபா 40 ரூபா தான் வியாபாரம் ஆச்சு. எவ்வளோ முதலீடு போடுவீங்க? முதலீடு எப்படியும் பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மீன் முட்டை அது எல்லாமே 1000 ரூபாய் 500 ரூபா வரும். எனக்கு கிடைக்கிறது அதில் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் அவ்வளோதான் என் கைக்கு கிடைக்கும். மீதி எல்லாம் இன்றைக்கி வர்றது நாளைக்கு வாங்கிடுவோம், இன்றைக்கி வர்றது நாளைக்கு வாங்கிடுவோம். அதோட லாபங்கிறது பெரிய அளவு, லாபன்றது பெரிய. இப்போ எப்படி நம்ம வேலைக்கு போனால் ஒரு 10,000 12,000 சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி தான். மற்றபடிலாம் அதிகமாக லாபம்லாம் ஒன்றும் இதில் கிடைக்கும். வீட்டு வேலைக்கு போகிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசப்படுது? வீட்டு வேலைன்னா நம்ம போனால் லீவ் போட்டால் அவங்களுக்கு பதில் சொல்லணும், இதுனால் நம்ம சுய தொழில் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை, நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லைல்ல, நம்ம வேலை இது அப்படின்னு செஞ்சுட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். சரிக்கா, இப்போ முதல்ல சொன்னீங்க 30 ரூபா 40 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னீங்க, அப்போ அதுக்கப்புறம் எப்போ மதியான சாப்பாடு போடலாம், அதில் வருமானம் வரும்னு நினச்சிங்க? டிஃபன் போட்டேன், டிஃபன் எனக்கு கை கொடுக்கல. அப்புறம் பிரிஞ்சி சாதம் போட்டேன், மறுநாள் 11:30லேருந்து 3 மணி வரைக்கும் இதே மாதிரி தான் 2 கிலோ சாப்பாடு போட்டு உக்காந்துருப்பேன். அதுவும் எனக்கு சரியாக கை கொடுக்காமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம்தான் சரி ஒயிட் ரைஸ் போட்டு பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்குது பார்க்கலான் தான் இது போட்டேன். இது கொஞ்சம் கை கொடுத்ததால் அப்படியே ஒரு 2 வருஷமாக அப்படியே போட்டுகிட்டே இருக்கேன். வரவும் போகவும் வரவும் நம்மளுக்கு கையும் கொடுக்கல, நஷ்டமும் இல்லை, வருது போகுது வருது போகுது. அதோட அவ்வளோ எவ்வளோ கஸ்டமர் வருவாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பேர். ஃபஸ்ட்டு ஒரு 20-30 பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்போதைக்கு ஒரு 50-60 பேர். ஒரு நாளைக்கு நல்லா ஓடும், ஒரு நாளைக்கு அப்படியே டவுன் ஆயிரும். அப்புறம் மழைலாம் பெஞ்சதுன்னா யாருமே நிற்க மாட்டாங்க, அப்படியே சரி சரி சரின்னு போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதே இல்லையா? கவலைப்பட்டிருப்பேன், வெளியே காமிக்கல, கவலைப்பட்டிருப்பேன், கவலைப்படுவேன். ஏன்னா எல்லாமே செஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, இது ஒரு கடையாக இருந்தால் மறுநாள் மளிகை கடையாக இருந்தால் எடுத்து வைக்கலாம், வேறு ஏதாவது கடையாக இருந்தால் எடுத்து சாப்பாடு அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்போது ஹோட்டல்லலாம் என்ன பண்ணுறாங்க, ஆனால் நான் அன்னன்னைக்கு செய்கிறத அன்னன்னைக்கு காலி பண்ணிடுவேன். எனக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ அது மட்டும் தான் செய்வேன். அதுக்கப்புறமா நான் கூட நான் கவலைப்பட மாட்டேன், வரவங்களுக்கு இல்லை சொல்லி அனுப்பிச்சிருவேன். அன்னைக்கு வாங்கிட்டு வரதான் அன்னைக்கு காலி பண்ணிடுவோம், அதோட அவ்வளோதான். இப்போ என்ன அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மீன் மட்டும் வாங்குவேன், 2 நாளைக்கு வச்சுவோம், அதோட காலி பண்ணிடுவோம், மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ இந்த இதில் இங்கெல்லாம் இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இங்கே சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் பழைய பல சிக்கல்கள் இருக்குல்ல? ஆமாம், நிறைய சிக்கல். இங்கே ரோட்டில் நிற்கிறது ஒன்று, ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்கிறது ஒன்று. அவங்கவுங்க குடிச்சிட்டு வந்து
தேவையில்லாத வார்த்தை பேசுவாங்க. அதையும் பேசியிருக்காங்க? ஆமா பேசியிருக்காங்க, தேவையில்லாத வார்த்தை அதெல்லாம் பேசியிருக்காங்க. சரி அதெல்லாம் நம்ம இங்கே வியாபாரம் பண்ணோன்னு ஆயிடுச்சு, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருணும் அப்படி சொல்லி அதெல்லாம் விட்டுருச்சு, பழகிடுச்சு. இனிமே யார் ஃபர்ஸ்ட் எல்லாம் பயந்துட்டு இருந்தேன், இப்ப யார் வந்தாலும் அவங்களுக்கு ஈடா பேசுற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சு. யார் வந்தாலும் என்னன்னா என்ன அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் யாருனா வந்து குடிச்சிட்டு வந்து யாருன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா பயப்படுவேன், அம்மாவை கூப்பிடுவேன். இப்பெல்லாம் நானே பேசி அமைச்சிருது, நானே பேசி அமைச்சிருது. அவ்வளோ. இந்த தொழில் என்ன மாதிரியான ஒரு தைரியத்தை தந்திருக்கு உங்களுக்கு? என்ன மாதிரி ஒரு தைரியம்னா, நம்ம இது யாருக்கிட்டையும் போய் நிற்காத என்னோடய இதுவும் நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கிட்ட கூட அவ்வளோதான், என்னோடய இதுவும் நான் பார்த்துக்கிறேன், மற்றபடிலாம் எந்த இதுவும் இல்லை, அவ்வளோதான். எங்க வீட்டுக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஏன்னா அவங்க தான் எல்லாமே, சாயந்தரம் அவங்க வேலைக்கு போறாங்க, ஈவினிங்ல வந்து எனக்கு மறுநாள் என்ன தேவையோ எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க, காலையில வந்து மீன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் சமையல் பண்ணி இங்கே வந்து நிற்கிறது மட்டும்தான், மற்றபடி எல்லா சப்போர்ட்டுமே அவங்க தான். ஏன்னா காய்கறி வாங்கி தரது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க, நான் ஒல்லி சமையலும் இங்கே வந்து நிற்கிறது மட்டும்தான், மற்றபடிலாம் வேற எதுவுமே இல்லை. சரிக்கா, அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பல நைட்டு கடை போட்டிருக்கீங்க எல்லா இடத்துல, இதெல்லாம் மீறி நாம் இதிலேயே இருக்கணும், இதை விட்டு போகக்கூடாதுங்கிற விஷயம் எதனால் அப்படியே இருந்தீங்க? கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில இதுவெல்லாம் இதுவாகலை, அதுக்கப்புறம் இது எனக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறமா ஏன் நம்ம சொந்தமாக செஞ்சாயிடணும், நஷ்டமோ லாபமோ நம்ம சொந்தமாக செஞ்சு பார்ப்போம். இவ்வளோ நாள் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக வேலைக்கு போயிட்டேன், 12 வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் நான். சரி இப்போ நம்ம இது சொந்தமாக ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இப்படியே இதையே கடைப்பிடிக்கலாம், திருப்பி ஏன் வேலைக்கு போகணும், இதையே நம்ம ரெகுலராக பண்ணலாம் தான். ரெகுலராக ஒரு நாள் நல்லா உடச்சுன்னா ஒரு நாள் மந்தமாக உடம், வியாபாரம் பொறுத்த வரைக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பழகிட்டேன். ஒரு நாள் நல்லா உடச்சுன்னா ஒரு நாள் மந்தமாக உடச்சுன்னா, ஓ நேற்று நல்லா உடச்சில அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நானே. அன்னைக்கு நம்ம அதிகமாக பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன், இன்றைக்கி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுப்பேன். என்னதான் இருந்தாலும் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு 200-300 நம்ம என்னோட சேலரி நான் எடுத்து வைக்கணும்ல, அதனால என்னோட சேலரி நான் ஒரு 300-400 நான் எடுத்து வச்சுப்பேன், அதோட அவ்வளோதான். பசங்கள்லாம் என்ன பண்ணுறான்? பசங்க பையன் 10th படிக்கிறான், பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பசங்களெல்லாம் என்ன ஆகணும்னு ஆசையா? அது எனக்கு தெரியல, பசங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி படிக்க வச்சிருவேன். என்ன சொல்றாங்க பசங்க? இப்போதான் பையன் 10th, இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் வரல அவனுக்கு. என்ன படிக்க போறேன்னு கேட்டா எனக்கு தெரியலம்மா, நான் +1 +2 சொல்றான். நானும் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், எனக்கும் அதுக்கப்புறம் தெரியல. அதனால அவங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன ஆசையோ அதை நான் படிக்க வச்சிருவேன், அவ்வளோதான். அவங்களை வற்புறுத்துறதெல்லாம் அதெல்லாம் இல்லை, அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க விருப்பம். இப்போ வற்புறுத்தி படிக்க வைக்கிற படிப்புலாம் ஒன்றும் இதுவாகலை, அதுங்க விருப்பத்துக்கு நம்ம மாறிக்கலாமே, அவ்வளோதான். என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா நம்ம 10th மேலே படிச்சிருக்கலாமே அப்படின்னு? நான் அப்படி யோசிக்கல, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கலாம். எதனாலனா எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டுக்காரர் தான். எனக்கு நான் எனக்கு சைக்கிளும் ஓட்ட மாட்டேன், நான் வண்டியும் ஓட்ட மாட்டேன். இப்போ எனக்கு வந்து 4 மணிக்கெலாம் என்னோடய வேலை, யூஸ்வலாக வேலை முடிஞ்சிடும் 4 மணிக்கெலாம். சரி ஓகே, நம்ம முடிஞ்சோடனே நம்ம போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம், முட்டை மறுநாளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அவங்க 6 மணிக்கு வர வரைக்குமோ நம்ம வெயிட் அவங்க 6 மணிக்கு வந்துட்டு என்னை கூட்டுட்டு போயிட்டு எல்லாமே செஞ்சுட்டு ஒரு இடைஞ்சல். அதனால இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நம்ம வண்டி ஓட்ட கற்றுந்தா யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் இருந்திருக்கலாமே. நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம வீட்டுக்கு போய் பிள்ளை, இல்லைனா அவங்க 6 மணிக்கு வர வரைக்குமோ நான் இங்கே உட்காந்து, என்னோடய வீடு ஐயப்பாக்கம், நான் அம்மா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஒரு 4-5 முறை முடிச்சுடுவேன். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேனே நான். அது எப்படியோ நைட்டு 8:00-9:00 ஆயிரும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ ஃபீல் பண்ணுவேன் இங்கே உட்கார நேரம் வண்டி இருந்ததுன்னா நம்ம போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஆசைனா என்ன இருக்கு? ஆசைனா ஒன்றும் இல்லை, ஒரே ஆசை என் குடும்பம் நல்லா இருக்குன்னா என் பசங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஆசையும் இல்லை எனக்கு. மறக்க முடியாத விஷயம்னா எதை சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில்? இதை என்னால் மறக்கவே முடியலன்னா எதை சொல்லுங்க? அது என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம்னா என் பசங்க தான், அது ஒண்டி தான், மற்றபடி எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே. ஓகே.